ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வணக்கம். ஸோ உங்ககிட்ட இருக்கிற 1000 ரூபாயை பல லட்சங்களா மாத்துறதுக்கான ஒரு எளிய வழிமுறை என்கிட்ட இருக்கு. அதை பத்தி தான் இப்ப நான் ஆரம்பத்துல சொல்ல போறேன். இது தவிர வேற எந்த ஒரு வழிமுறையும் இவ்வளவு சீக்கிரமா லட்சமா மாத்துறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லவே இல்லை. ஸோ அது என்னன்னு சொல்றேன். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். உங்களோட 1000 ரூபாயை எடுத்துட்டு ஏதோ ஒரு ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சென்டருக்கு போங்க. அதாவது வெளிநாட்டு பணத்தை மாத்துறதுக்கான ஒரு எக்ஸ்சேஞ்ச் சென்டர். அங்கே போயிட்டு உங்களோட 1000 ரூபாயை கொடுத்துட்டு அந்த 1000 ரூபாய்க்கு இணையான ஈரான் நாட்டு கரன்சியை கொடுக்க சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உங்க கையில 560,000க்கும் அதிகமான ஈரான் நாட்டு ரூபாய் உங்க கைக்கு வந்துடும். ஈரான் ரியால்னு சொல்லுவாங்க, அது உங்க கைக்கு கொடுத்துருவாங்க. எப்படி சூப்பர்ல? 1,00,000 இல்ல 500,000 மாத்துறதுக்கான ஒரே ஒரு வழிமுறை, இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு வழிமுறை அது மட்டும்தான். சாரி சாரி சாரி, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. இது நான் ஜஸ்ட் ஃபார் ஃபன்காக தான் சொன்னேன். ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். இதை நான் ஃபன்காக அப்படின்னு சொன்னாலுமே இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம்தான், ஓகேங்களா? அதாவது ஒரு இந்திய ரூபாயின் மதிப்பானது 560 ஈரானியன் ரியாலுக்கு சமம். அதை சொல்றதுக்காக தான் நான் அந்த விஷயத்தையே சொன்னேன். ஓகே, ஃபன் சப்பார்ட். இப்போ நாம பணம் சம்பந்தப்பட்ட வேற சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோ முழுக்க பார்க்கலாம். வாங்க. உலகத்திலேயே முதன் முதலாக பணத்தையோ நாணயத்தையோ உபயோகிக்கிறதுக்கு முன்னாடி பண்டமாற்று முறை தான் வழக்கத்தில் இருந்ததுன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பிறகு தான் எல்லா நாட்டிலையும் நாணயங்களை உபயோகிக்க ஆரம்பித்தாங்க. அந்த நாணயங்கள் பித்தளை மற்றும் வெள்ளி, சில இடங்களில் தங்கத்தினாலையும் செய்யப்பட்டதாக இருந்தது. அதுக்கப்புறம்தான் காகிதத்தால் ஆன பணத்தை உபயோகிக்க ஆரம்பித்தனர் மக்கள். அதுலேயும் உலகத்திலேயே முதன் முதலாக காகிதத்தாலான பணத்தை பயன்படுத்தியது சீனர்கள் தான். கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டில் இருந்தே அவர்கள் காகிதத்தால் செய்யப்பட்ட பணத்தை பயன்படுத்தி வந்திருக்கிறாங்க. அப்போ இருந்து கிட்டத்தட்ட 500 வருஷம் வரைக்கும் பயன்படுத்தியவங்க பின்னர் அதிகப்படியான காகித பணத்தால் ஏற்பட்ட அதிகப்படியான பணப்புழக்கத்தினால் அதை கைவிட்டுவிடும் நிலைக்கு வந்து விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷம் வரைக்கும் அவங்க காகித பணத்தை உபயோகிக்கவே இல்லைன்னு வரலாறு சொல்லுது. அதுக்கப்புறம்தான் காகிதத்தால் செய்யப்பட்ட பணமானது பிரிட்டிஷ்காரங்களுக்கு தெரிய வந்தது, அவங்களோட உபயோகத்துக்கு வந்தது. ஸோ அவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அது உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பித்தது. இப்போ இந்தியாவுக்கு வருவோம். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு இந்திய கரன்சியை தான் பாகிஸ்தானில் பல வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க. அதே மாதிரி 1959 பிறகு இந்திய கரன்சியை தான் துபாய், ஒமான், பஹ்ரைன், கத்தார்னு பல்வேறு கல்ஃப் கண்ட்ரீஸில் பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதை கல்ஃப் ருபி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்திய ரூபாய்க்கும் இந்த கல்ஃப் ருபிக்கும் இருந்த ஒரே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுங்களா? ரூபாய் நோட்டோட வண்ணம் மட்டும்தான். எல்லா ரூபாய் நோட்டுகளையும் பொதுவாக ஆர்பிஐ தான் வெளியிடும் இல்லையா? அதாவது ஆர்பிஐனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வெளியிடுவாங்க. ஆனால் முதன் முதல்ல 1 ரூபாய் நோட்டு வெளியிட்டது இந்திய அரசாங்கம் தாங்க. அதுக்கப்புறம்தான் மற்ற ரூபாய் நோட்டுகளான ₹2 முதல் ₹1000 வரையிலான ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டது. ரூபாய் என்றாலே பலவிதமான ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது இல்லையா? ஸோ அந்த விதத்தில் இந்தியாவில் 0 ரூபாய் நோட்டு கூட இருக்குது அப்படின்றது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும். ஆனால் இந்த 0 ரூபாய் நோட்டை ஆர்பிஐயோ இல்லை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோ வெளியிடலை. மாறாக 5th பில்லர் எனப்படும் தனியார் நிறுவனத்தினால 2007 தான் வெளியிடப்பட்டது. அதாவதுங்க, சிவாஜி படத்தில் ரஜினி அமெரிக்காவிலேருந்து ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கிற லஞ்சம் கேட்கும் கலாச்சாரத்தினால நொந்து போய் ஒரு கட்டத்தில் எல்லார்கிட்டேயும் இருக்கிற கருப்பு பணத்தை எடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருவார் இல்லையா? அதே மாதிரி இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆன பகத் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பேட்ரியேட் இந்த லஞ்சம் கேட்குற நடவடிக்கையால் வெறுத்து போய் 0 ருபீன்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சார். அந்த கான்செப்டை தான் 5th பில்லர் எனப்படும் ஒரு நிறுவனம் நடைமுறைக்கு கொண்டு வந்தது. அதுலேயும் முக்கியமாக முதல்ல அச்சிடப்பட்ட 25,000 நோட்டுகளை சென்னையில் தான் தமிழ் மொழியிலேயே வெளியிட்டாங்க. மேலும் 0 ரூபாய் நோட்டானது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் ஹிந்தி என 22 மொழிகளில் இந்தியா ஃபுல்லாக வெளியிடப்பட்டிருக்கிறது.
2007 இருந்து 2014 வரையிலான இடைப்பட்ட காலத்தில் கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் நோட்டுகள் வெளியிடப்பட்டிருக்குங்க. இன்னும் கூட ஆயிரக்கணக்கில் ஒவ்வொரு மாதமும் இந்த நோட்டு வெளியிடப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. சரி, இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, யாராவது உங்ககிட்ட லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த 0 ரூபாய் நோட்டை கொடுத்துறது தான் நம்ம வேலை. அதை பார்த்து அவராக உணர்ந்து திருந்திட்டாரு அப்படின்னா நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு சிலர் வெக்கி தலை குனிஞ்சதாகவும் சில பேர் திருந்திருக்கிறதாகவும் சில உண்மை சம்பவங்கள் மற்றும் கதைகள் போல் நம்ம இதை பற்றி நிறைய விஷயங்கள் வெளியுலகத்தில் கேள்விப்பட முடியும். முக்கியமாக இந்த நோட்டில் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, எலிமினேட் கரப்ஷன் அட் ஆல் லெவல்ஸ்னு எழுதிட்டு கீழே 0 ருபீஸ்க்கு கீழே ஐ ப்ராமிஸ் டு நெய்தர் அக்செப்ட் நார் கிவ் பிரைப் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதாவது லஞ்சம் கொடுக்கவும் மாட்டேன், லஞ்சம் வாங்கவும் மாட்டேன் அப்படின்றத தெளிவாக எழுதியிருப்பாங்க. கண்டிப்பாக எல்லார்கிட்டேயும் இருக்க வேண்டிய முக்கியமான பணம் இது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே நண்பர்களே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. முக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்களோட நண்பர்கள்கிட்ட பகிர்ந்துக்குங்க. மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியான இன்னொரு சூப்பரான நல்ல வீடியோவில் வந்து உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பாஸ்கரன் அப்படின்னு சொல்லி சன் டிவியில் வர மாதிரி முக்கம் போட வரும்ல. பை பை.